This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசி 2018 டிசம்பர். மகரம் இந்த ராசிக்கு ஏழரை சாட்டு சனி 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் 30 இயர்ஸ்க்கு அபவ் உள்ளவங்களுக்கு ஏழரை நாட்டு சனி செகண்ட் ரவுண்ட் ப்ளஸ் குரு பரிபூர்ணமாக சாதகமான லாபகரமான யோகமான இடத்துக்கு குரு இருக்கார். மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் எந்த நட்சத்திரங்களை பிறந்தாலும் சூரிய சந்திர அங்கா இருக்குது, அதாவது செவ்வாய் திசை. இந்த திசையில் பிறக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமே ராகு தசையை கடந்து தான் அவங்க வர முடியும், அதாவது அவங்களுடைய இளமை காலம். இந்த இளமை காலத்தை ராகு தசையை அனுபவித்து கடந்து அதுக்கு பிறகு குரு தசை, அதுக்கு பிறகு சனி தசை. இப்போ மகரம் அப்படிங்கிற ராசிக்கு அதிபன் சனி. உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் வெவ்வேறு லக்னங்கள் இருப்பீங்க. இந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு பர்டிகுலர் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மகர ராசிக்கு நேர்கோட்டில் ராகு இப்போ இருக்குது, இன்றைக்கி இருக்கிற பொசிஷன். டிசம்பர் மாதத்தில் கேது ஜென்மத்திலையும் ராகு 7 இடத்துலையும், குரு 11 இடத்துல இருந்து அந்த ராகுவை போய் பார்வையிடுறார் இல்லையா, இது வந்து ப்ளஸ் பாயிண்ட், பாசிட்டிவ். ஸோ ராகு தசை நடக்கிற யாராக இருந்தாலும் சரி, குரு தசை நடக்கிறதா இருந்தாலும் சரி, மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கும் அந்த கிரகங்கள் யோகமாக இருந்தால் இந்த மாதம் குருவுடைய ஆதிக்கம், குருவுடைய பார்வை, குருவுடைய நகர்வு, குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி 30 இயர்ஸ் க்ராஸ்டாக இருக்கவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, 30க்குள்ளே இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை? டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மன வந்து ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக தானே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய தடுமாற்றங்கள், குழப்பங்கள் வரதுக்குள்ள வாய்ப்பு எல்லாருக்கும் நடக்குமானா, உங்கள் சுயஜாதோடைய பிளானட்டோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. அப்போது அந்த மாதிரி தடுமாற்றம் வருதா, கொஞ்சம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகரிங்க, வேறு ஒரு டைவர்ஷனில் கொண்டு போங்க, இன்னும் உங்களை பிஸி ஆக்கிங்க. இது வந்து உங்களுக்கு தடுமாற்றத்தை நல்ல வழிப்படுத்தும். ஜாப் கரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு யங், நீங்கள் வந்து ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு, நீங்கள் ஆண் அல்லது பெண், ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஜாப்பில் இருக்குது, இல்லை ட்ரை பண்ணுற நிறைய விஷயங்கள் கிடைக்கவே இல்லை, ஏதோ தடங்களாகவே இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்கானதையும் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ ராகு தசை நடக்குது இல்லை குரு தசை நடக்குதுன்னு சொன்னோம்னா அந்த தசைகளில் இது எந்த அளவுக்கு பலனை பொருத்தி இருக்கணும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் மகரத்துக்கு இந்த மாதத்தை பற்றிக்கும் சுக்ரன் தான் பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தெரியல. டிசம்பரில் டிசம்பர் மாதத்தில் சுக்ரன் துலாமில் ஆட்சி பலத்தோட மூல திரிகோணத்தில் இருக்கிறது. ஒரு யோகம், ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். 10வது வீடு, 10வது வீட்டில் சுக்கரன் இருந்தால் ஒரு முயற்சி, தொழில் ரீதியான முயற்சி, வேலை ரீதியான முயற்சி, வாழ்க்கையில் ஒரு பதிவு, ஒரு துவக்கம், ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நல்ல ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம். 11 இடத்துல லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 3 கோள்கள், குரு பொருளாதாரம், புதன் ஒரு கலை, கலை சம்மந்தப்பட்ட துறை அல்லது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதுக்கடுத்து சூரியன் அரசியல், அரசாங்கம், அது சார்ந்த துறைகள், அது சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் மருத்துவம், ஏதாவது செவ்வாயுடைய வீடு. மகரத்துக்கு செகண்ட் ஹவுஸில் வந்து மார்ஸ் பொசிஷன் ஆகிருக்கிறது. மெடிசன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இல்லைனா என்ஜினியரிங்கில் வந்து பில்டிங் டெவலப்மெண்ட், இந்த துறையில் உள்ளவங்களுக்கும் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எக்ஸலண்ட்டாக நடக்கக்கூடிய மாதம் தான் மகரத்துக்கு இந்த மாதம். 12 இடத்துல இருக்கிற சனினால் அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஆதாயமும் சேர்த்தே கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த சனி 12 இடத்துல இருக்கிறது உடல் உபாதையை கொஞ்சம் கொடுக்கும், அதற்கு வேலை காரணமாக இருக்குமே தவிர தனிப்பட்ட காரணங்கள் இருக்காது. 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், கருத்து முறிவுகள், குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுத்தும், ஆனால் நீங்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும், பெரிய மைனஸ் கிடையாது. பிலோ 30 உள்ளவங்களுக்கு வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு, இது வந்து சேஃப். குறிப்பாக அதுவும் 18 இயர்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ராகு தசையாக இருக்கும். ராகு தசையாக இருந்து இப்போ ஏழரை சனி நடக்கிற முதல் சுற்று மகர ராசிக்காரர்களாக இருந்தால் வாகனத்தை அவங்க பேரில் வாங்கிறத கூட தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட் நல்ல யோகமாக இருந்தால் ஒழிய. மகரம் அப்படிங்கிற ராசிக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். நெகட்டிவாக ஏதாவது இந்த மாதத்தில் ப்ளேஸ் ஆயிருக்கான்னு பார்த்தோன்னா பெருசாக கிடையாது.
ஸோ சுக்கரன் உங்களுக்கு வந்து சுகபோகங்களை கொடுக்கும், வேலை வாய்ப்பு, இடம் மாற்றம். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. குடும்ப வாழ்க்கை, ஒரு திருமணம், திருமணம் சார்ந்த வாழ்க்கை, ஒரு காதல், காதல் சார்ந்த வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை துணை, பிரிந்தவர்கள் இணையம் காலம், இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய ஒரு பலத்தாலே நடக்கக்கூடிய பலன். 7th of December உங்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது எண்ணிய எண்ணங்கள், தீட்டிய திட்டங்கள் செயலில் கொண்டு வரும், ஆக்ஷனில். சி, பிளான் யார் வேணால் போடலாம், எவ்வளோ நாள் வேணால் போடலாம், அது ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய பலன் உண்டா? புதன் வக்ர நிவர்த்தி அடையும் போது ஆக்ஷனில் வெளியே கொண்டு வருவார், ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுவார். எஜுகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் ஃபேவரான ஒரு மந்த். மாணவர்களுக்கு, ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் கூட மற்ற பிளானட்டோட சப்போர்ட்டில் மற்றவங்களுடைய எல்டர்ஸோடைய எக்ஸ்பர்ட்ஸோடைய அட்வைஸை கேட்டிங்கன்னா இந்த மாதம் சூப்பராக பிளான் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபாரின் ட்ராவல் பண்ணுற ஐடியா உள்ளவங்களுக்கு, அதுலேயும் மகர ராசியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஒரு எக்ஸலண்ட்டான மந்தாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த சனி சுக்கரனுடைய ஸ்டாரில் வந்து நகர்ந்துட்டுருக்கு. டிசம்பர் முழுக்க பாருங்கள், சனி சுக்கரனுடைய ஸ்டாரில் நகரும். இங்கே சுக்கரன் ஆட்சி பலத்தோட ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், 10th house பிஸ்னஸ் ஹவுஸில். ஸோ ஒரு வேலை வேணும், இல்லைனா ஒரு தொழில் அமையணும், இல்லை ஒரு வேலையை வந்து ஃபாரினில் போய் மைக்ரேஷன், நீங்கள் யூஎஸில் இருப்பீங்க, அங்கேருந்து கனடா போகலாமா, கனடாலேருந்து யூரோப் கண்ட்ரிஸ் போகலாமா, ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த பக்கம் தாண்டலாமா, இல்லை கல்ஃப்லேருந்து ஆஸ்திரேலியா போகலாமா, இந்தியாவிலேருந்து ரஷ்யா போகலாமா, இப்படி நிறைய பிளான்ஸ், இங்கேருந்து ஒரு மைக்ரேஷன், அதெல்லாம் பிளான் இருந்தால் மகரம்க்கு வந்து டெஃபினட்டாக இந்த டிசம்பரில் வந்து ஹை பாசிட்டிவ் சான்சஸ். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது, ஃபேமிலியோட ஷிஃப்ட் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, வேலை கல்வி காரணமாக வந்து முயற்சியில் வந்து ஜெயமாகறதெல்லாம் பிராப்த பலன்கள் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு பொது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷன் ஆகிருக்கு, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசா நாதன், அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம் அவயோகம், அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன், அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதகத்துடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாயிட முடியுமா, எதா ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். அது ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10 அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணம் ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள், எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த 1st house 1வது வீடு. இதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா காரகன் எல்லா ஜாதகத்தையும் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் அவனை ரிசீவ் பண்ண முடியும், எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும். ஒரு யோகா இருக்குது, அந்த யோகம் இருந்தும் கூட ஒருத்தனால செயல்பட முடியலன்னா அவனுக்கு அதை ரிசீவ் பண்ணுற தகுதி வந்து அந்த லக்னத்தில் இல்லைன்னு, அந்த லக்ன பலம் வேணும். லக்ன பலம் தான் உயிர் பலம், ஆத்மா பலம், ஸ்ட்ரென்த். ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒரு மனிதனுடைய புரிதல் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும், பேஸ். அதுதான் அந்த மூலாதார சக்கரால வந்து நமக்கு வந்து சாஸ்திரார வரைக்கும் ஒரு ஒரு சக்கரமாக சக்தி அடையிறது. அப்போ இந்த 1, 4, 7, 10, 1, 5, 9 இது கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேஷம்